வெல்கம் டு மித்திலா சிலை கிச்சன். இன்னைக்கு நம்ம வாழைக்காய் பஜ்ஜி அண்ட் வெங்காய பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் லெங்க் வைஸாக இல்லாமல் இப்படி பாதியாக எடுத்திருக்கேன். இது வந்து ஆயில் கம்மியாக இருந்தாலும் இது பொரியறதுக்கு நல்லா வரும், சிறு சின்னதாக இருக்கும். இப்போ அதை நம்ம ஸ்லைஸாக நம்ம வெட்டிக்குவோங்க. இதுக்குள்ள இதை எடுத்து இதையும் ஸ்லைஸாக அப்படி வெட்டிக்குவோம். இதுபோல் ஸ்லைஸ் வெட்டிக்குவோம். இதுமாரி வாழைக்காயை இதுபோல் ஸ்லைஸாக வெட்டிக்குவோம். இப்போ ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துப்போம். அதுக்கு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் பெருஞ்சீரக பொடி கொஞ்சம் கலந்துப்போம். 1 டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சமாக குக்கிங் சோடா, இதெல்லாமே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்குவோம். ரொம்ப லிக்விடாக பண்ணக்கூடாது. கொஞ்சம் திக்காகவே கலந்துக்கலாம். நம்ம கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஆயில் வச்சு பேனில் சூட் பண்ணியிருக்கேன். உடனே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம இப்போ ஒன்று போட்டுடலாம். இதை திருப்பி விடுங்க. இது வந்து வெறும் கடல மாவு, கொஞ்சமாக சோடா காரம்லாம் போடாமல் பிளைனாக கூட ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா பிளைனாகவே போட்டுடுறாங்க, வெறும் உப்பு மட்டும் போட்டு போடுறாங்க. இது நம்ம வீடுங்களில் இப்படி தான் பண்ணுறது பழக்கம். ஆயிடுச்சு, அவ்வளோவா கலர்லாம் ரெட்டிஷாக வரல. பார்த்தீங்கன்னா கலர் பவுடர் வேணால் போட்டுக்கோங்க. கேசரி கலர் போட்டிங்கன்னா நல்லா ரெட்டிஷாக வரும். ஆயிலில் நல்லா வடிகட்டிட்டு எல்லாம் நெக்ஸ்ட்டு வெங்காயம் நம்ம போடுவோம். ஆயில் ஹீட்டாக தான் இருக்குது. ஆயிடுச்சு, நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாஸில் தேங்காய் சட்னி ரெண்டு பொடியும் சாப்பிடலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.